ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் செவன்த் மேக்ஸ் தேர்ட் டேமில் எக்ஸ் டூ பாயிண்ட் த்ரீல ஃபஸ்ட் எசம் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் எசம் என்ன கொடுத்துருவாங்க போகிற ஒரு புத்தகக் கடையில் உள்ள எழுவது பத்திரிகைகளில் பதினாலு பத்திரிகைகளில் நகைச்சுவை பத்திரிகைகள் ஏனில் நகைச்சுவை பத்திரிகைகளின் சதவீதம் காண்க மொத்த புத்தகம் எழுவது அதில் பதினாலு வந்து நகைச்சுவை புத்தகம் ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுக்க போகிறேன் பார்த்துக்கோங்க மொத்த புத்தகங்களோட எண்ணிக்கை எழுபது அதில் நகைச்சுவை புத்தகங்களோட எண்ணிக்கை பதினாலு சதவீதம் கண்டுபிடிக்கும்போது எப்போவுமே டோட்டல் எங்கே இருக்கணும் அப்படின்னா கீழே இருக்கணும் மேலே உள்ளது நம்ம எதுக்கு சதவீதம் கண்டுபிடிச்சி போகிறோமோ அது மேலே இருக்கணும் கீழே உள்ளது டோட்டல் மொத்தம் கீழே இருக்கணும் எதுக்கு சதவீதம் கண்டுபிடிக்க போதோமோ அது மேலே இருக்கணும் சதவீதம் அப்படின்னாலும் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்ட்டு ஹண்ட்ரடுன்னு போடணும் சரியா இப்போ ஜீரோ மேலே ஒரு ஜீரோ இருக்குது கீழே ஒரு ஜீரோ இருக்குது என்ன ஆகிரும் அப்படின்னா கேன்சல் ஆயிரும் இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா கேன்சல் பண்ண போகிறோம் ஓர் ஏழா ஏழு ஈரேலா பதினாலு இப்போ மிச்சம் எத்தனை இருக்குது இங்கே ரெண்டு இங்கே பத்து இருக்கு சரியா இப்போ ரெண்டையும் பத்தனையும் பெருக்கணும்னா எவ்வளோ அப்படின்னா இருபது சதவீதம் ஃபஸ்ட் கணக்கு ஆன்சர் வந்துருச்சு வாங்க செகண்ட் சாம்கெல்லாம் போகலாம் ஒரு தண்ணீர் தொட்டியின் கொள்ளளவு ஐம்பது லிட்டர் ஆகும் தற்போது அதில் முப்பது சதவீதம் தண்ணீர் நிரம்பி உள்ளது அதில் ஐம்பது சதவீதம் தண்ணீர் நிறைய இன்னும் எத்தனை லிட்டர்கள் தேவை இப்போ அந்த டேங்க் எவ்வளோ ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா முப்பது பர்சன்டேஜ் தான் ஃபுல்லாக இருக்குது ஐம்பது பெர்சன்டேஜ் ஃபுல்லாகணும் அப்படின்னா எத்தனை லிட்டர் தேவைன்னு தெரியணும் அதுக்கு ஃபஸ்ட்டு முப்பது லிட்டருக்கு தனியாக கண்டுபிடிக்கணும் ஐம்பது லிட்டருக்கு தனியாக கண்டுபிடிக்கணும் சதவீதம் முப்பது சதவீதத்துக்கு எத்தனை லிட்டரு ஐம்பது சதவீதத்துக்கு எத்தனை லிட்டருன்னு கண்டுபிடிக்கப்படும் சரி நமக்கு தெரியும் தண்ணீர் தொட்டின் கொள்ளளவு எவ்வளவு ஐம்பது லிட்டர் எத்தனை சதவீதம் நிரம்பியிருக்கு முப்பது சதவீதம் சதவீதம் அப்படின்னால என்ன போடணும்னு சொல்லியிருக்கேன் அவங்ககிட்ட பை நூறுன்னு போட போகிறோம் பை நூறு எவ்வளவு எத்தனை லிட்டருக்கு ஐம்பது லிட்டருக்கு இப்போ இந்த ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ என்ன அப்படின்னா கேன்சல் ஆகும் ஓரஞ்சு ஈரஞ்சா பத்து ஓரண்டா ரெண்டு இங்கே பதினஞ்சு இப்போ மொத்தம் எத்தனை சதவீதம் வரும் அப்படின்னா சாரி எத்தனை லிட்டர் வரும் அப்படின்னா பதினஞ்சு லிட்டர் சரியா அடுத்து பாருங்கள் ஐம்பது சதவீதம் தண்ணீரின் அளவு அப்போது எத்தனை சதவீதம் ஐம்பது பை நூறு எத்தனை லிட்ரு ஐம்பது லிட்ரு சரியா இந்த ஒரு ஜீரோவும் இந்த ஒரு ஜீரோவும் கட்டாயிரும் இந்த ஜீரோவும் இந்த ஜீரோவும் கட்டாயிரும் அப்போ ஐயஞ்சா எவ்வளோ அப்படின்னா இருபத்தஞ்சி லிட்டர் அப்போது முப்பது லிட்டருங்கிறது எவ்வளவு பதினஞ்சு ஐம்பது சாரி முப்பது சதவீதம் அப்படிங்கிறது பதினஞ்சு லிட்டர் ஐம்பது சதவீதம் அப்படிங்கிறது இருபத்தஞ்சி லிட்டர் அப்போ முப்பதுலேருந்து எதாவது மாத்திரம் நமக்கு ஐம்பது தான் அப்போ நமக்கு எத்தனை லிட்டர் தேவைப்படும் அப்படின்னா இந்த ரெண்டையும் கழிச்சிட வேண்டிதான் எந்த ரெண்டையும் இருபத்தஞ்சி லிட்டர் மைனஸ் பதினஞ்சு லிட்டர் ரெண்டையும் கழிச்சா என்ன போகிறோம் பத்து லிட்டர் தேவைப்படும் கருண் என்பவர் ஒரு ஜோடி காலனிகளை இருபத்தஞ்சி சதவீதம் விலையில் வாங்கினார் அவர் செலுத்திய தொகை ரூபாய் ஆயிரம் எனில் குறிக்கப்பட்ட விலையை காண்க இப்போ குறிக்கப்பட்ட விலை நமக்கு எவ்வளவுன்னு தெரியாது குறிக்கப்பட்ட விலையை தான் கேட்டிருக்காங்க தெரியாத நம்ம என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா பீனு வச்சுருக்கோம் தள்ளுபடி கொடுத்துருக்காங்க எவ்வளவு குறித்த விலையிலிருந்து இருபத்தஞ்சி சதவீதம் தள்ளுபடி கொடுத்துருக்காங்க சரியா குறித்த விலை என்ன வச்சுருக்கோம் பி அதில் எத்தனை சதவீதம் தள்ளுபடி இருபத்தஞ்சி சதவீதம் தள்ளுபடி இது எப்படி எழுதுணும் அப்படின்னா இருபத்தஞ்சி இன்ட்டு பீனு எழுதுவோம் சரியா அப்போ இருபத்தஞ்சி சதவீதம் சதவீதம்னால என்ன போடணும்பா பை நூறுன்னு போட போகிறோம் பை நூறு இன்ட்டு பி போட்டா இப்போ நம்ம கணக்கில் என்ன கேட்டுருக்காங்க அப்படின்னா குறித்த விலை தான் கேட்டிருக்காங்க அதாவது எவ்வளோ சரி இப்போ நம்ம என்ன சிப்பறோம் அப்படின்னா குறித்த விலை மைனஸ் தள்ளுபடி ஈக்குவல் டு செலுத்திய தொகை குறித்த விலை எவ்வளோ போச்சுருக்கோம் பீனு வச்சுருக்கோம் சரியா தள்ளுபடி தொகை என்ன வச்சுருக்கோம் நம்ம இருபத்தி அஞ்சு பை நூறு இன்ட்டு பி இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கோம் அதை இங்கே போட்டிருக்கோம் எவ்வளோ ரூபா செலுத்துனாரு ஆயிரம் ரூபா செலுத்துனாரா ஸ்டார்ட்டிங்கில் சரி ஆயிரம் செலுத்தியாச்சா இப்போ பாருங்கள் இதை க அடி கொடுக்கலாமாப்பா ஒரு இருபத்தஞ்சா இருபத்தஞ்சி நாலு இருபத்தஞ்சா நூறு மிச்சம் என்ன இருக்குதுன்னு பாருங்கள் பி மைனஸ் ஒன் பை ஃபோர் இன்ட்டு பி இக்குவல்ட்டு எவ்வளவு ஆயிரம் இப்போ பாருங்கள் இந்த ரெண்டுலுமே என்னது பொதுவாக இருக்குது பி பொதுவாக இருக்குது அப்போ ரெண்டுலத்துலேருந்து எதை காமனாக வெளியெடுக்கலாம் அப்படின்னா ஒரு பியை காமனாக வெளியெடுத்துட்டோம்னா இங்கே இங்கேருந்து பி வெளியே போயிடுச்சு அப்போ இங்கே மிச்சம் என்ன இருக்கும் ஒன்று இருக்கிறதா அர்த்தம் இங்கே பி அப்படி இங்கேயும் பி வெளியே போயிடுச்சு அப்போ அங்கே ஒன்று இருக்கிறது அர்த்தம் ஈக்குவல்ட்டு ஆயிரம் சரியா இங்கே ஒன்றுக்கு கீழே எதுவுமே இல்லாட்டா என்னது அர்த்தம் அப்படின்னா ஒன்று இருக்குது அர்த்தம் இங்கே பகுதியில் நாலு இருக்குது இங்கே ஒன்று இருக்குது அப்போ ஒன்றை எதாக மாற்றணும் அப்படின்னா நாளாக மாற்றணும் அப்போ நான் மேலே இங்கேயும் எதால் பெருக்கணும் அப்படின்னா நாலால் பெருக்கணும் அப்போ என்ன வரும் பி இந்த ஒன்றை நாலாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக நான் மேலே மேலேங்கியில எதால் பெருக்கிறேன் நாலால் நான் பெருக்கிறேன் சரி நாளாக பெருக்கணும் வரும் ஓர்னாங்கா நாலு மைனஸ் ஒன்று இந்த ரெண்டு நாளுக்கு ஒரு நாளை நான் காமனாக போட்டுட்டேன் சரியாப்பா இப்போ என்ன செய்ய போகிறேன் கழிக்கலாமா நாலுலேருந்து ஒன்றை கழிச்சா நமக்கு என்ன வரும் மூணுன்னு வருமா அப்போ எனக்கு என்ன வரும் த்ரீ பை ஃபோர் ஈக்குவல் டு ஆயிரம் இது பெருக்கள்தான் இருக்குது பெருக்கள் ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் போகும்போது எதா மாறும் அப்படின்னா வகுத்தலாக மாறும் அப்போ இந்த த்ரீ பை ஃபோர் அப்படிங்கிறது எதா மாறும் அப்படின்னா ஃபோர் பை த்ரீயாக மாறும் சரியா நான் இதை இப்போ நான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பெருக்க போகிறேன் பெருக்கலாமல் எதை ஆயிரத்தையும் நாளையும் பெருக்கணும்னா எனக்கு என்ன வரும் அப்படின்னா நாலாயிரம் பை மூணுன்னு வரும் சரியா நான் இந்த நாலாயிரத்தை எதால் வகுத்துருக்கேன் அப்படின்னா மூணு வகுத்து நான் இங்கே உங்களுக்கு ஏற்கனவே வச்சுருக்கேன் சரியா இப்போ நாலாயிரத்தை மூணாவை வகுத்தோம்னா நமக்கு எவ்வளோ ஆன்சர் வருது அப்படின்னா எவ்வளோ ஆன்சர் வருது ரூபாய் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணு புள்ளி முப்பத்தி மூணு பைசான்னு வரும் சரியா நம்ம பைசாவை போட்டாலும் ஒன்று தான் போடட்டால் ஒன்று தான் வாங்க அடுத்த கணக்குள்ளே போகலாம் ஒரு காப்பீட்டாளர் நிறுவனத்தின் முகவர் அவர் சேகரிக்கும் அடிப்படை பிரீமியத்தில் ஐந்து சதவீதம் தரகாகப் பெறுகிறார் அவர் ரூபாய் நாலாயிரத்தி எண்ணூறை பிரீமியமாக வசூலித்தார் எனில் அவர் பெறுகின்ற தரகுத்தொகை எவ்வளவு அதாவது அவர் கமிஷன் கொடுக்காங்க நாலாயிரத்தி எண்ணூறுரூவா ஒரு காப்பீட்டு நிறுவனத்தில் நாலாயிரத்தி எண்ணூறுரூவா கட்டினார் அப்படின்னா அவருக்கு அஞ்சு சதவீதம் இணைச்சிடாங்க அப்படின்னா கமிஷன் தராங்க அப்படின்னா அவருக்கு எவ்வளோ கமிஷன் வாங்கியிருப்பார் அப்படின்னு பார்க்க போகிறோம் சரியா இப்போ நம்ம நினைச்சு போகிறோம் அப்படின்னா ப்ரீமியமாக அவர் எவ்வளோ தொகை வசூல் செஞ்சுருக்காரு அப்படின்னா நாலாயிரத்தி எண்ணூறுரூவா அவருக்கு எவ்வளோ கமிஷன் தராங்க எவ்வளோ தரகு தராங்க அப்படின்னா அஞ்சு சதவீதம் சதவீதம் என்ன போடணும் இருக்கேன் பை அந்நூறுன்னு போடணும்னு சொல்லியிருக்கேன் சரியா எவ்வளோ ரூபாய்க்கு அஞ்சு சதவீதம் வாங்குறாரு கமிஷனு நாலாயிரத்தி எண்ணூறு ரூபாய்க்கு அஞ்சு சதவீதம் கமிஷன் வாங்குறார் அவ்வளோதான் சரியா அப்போது மொத்த தொகை இன்ட்டு சதவீதம் போட்டாச்சா இந்த ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் அப்போது அஞ்சு நாற்பத்தெட்டு இணைச்சி போகிறோம் அப்படின்னா பெருக்க போகிறோம் அஞ்சு நாற்பத்தெட்டையும் பெருக்குன்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா ரூபாய் இரநூத்தி நாற்பது ரூபா அவர் கமிஷனாக என்ன செஞ்சுருப்பார் அப்படின்னா வாங்கியிருப்பார் வாங்க அஞ்சாவது கணக்குள்ளே போகலாம் அஞ்சாவது கணக்குல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு உயிரியல் வகுப்பில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒரு பூங்காவுக்கு போகிறாங்க பூங்காவுக்கு போகிறதுல நாற்பது பூ இருக்குது பார்க்காங்க நாற்பது பூவில் முப்பது பூ என்ன செய்ய அப்படின்னா வாடாதவை அப்படின்னா வாடாத பூவோட சதவீதம் என்னென்னு கேட்டிருக்காங்க சரி நமக்கு ஆய்வு செய்யப்பட்ட மொத்த பூக்கள் எவ்வளவு நாற்பது எத்தனை பூக்கள் வாடிருக்கு சாரி வாடாத பூக்கள் எத்தனை அப்படின்னா முப்பது நமக்கு வா வாடிய பூக்கள் தான் கேட்டு அந்த பூக்களோட சதவீதம் கேட்டிருக்காங்க சரியாப்பா என்ன கேட்டிருக்காங்க மொத்த பூக்கள் கொடுத்துட்டாங்க வாடாத பூக்கள் கொடுத்துட்டாங்க அந்த வாடாத பூக்களோட சதவீதம் கேட்டிருக்காங்க சரியாப்பா அப்போ நமக்கு தெரியும் மொத்த பூக்கள் எத்தனை நாற்பது அதில் எத்தனைக்கு எத்தனை வாடாதப்போ முப்பது இதுக்கு நம்ம என்ன கேட்டுருக்காங்க சதவீதம் சதவீதம் அப்படின்னாலும் என்ன பண்ணணும் இன்ட் நூறு ஓகே இந்த சிரோவும் இந்த சிரோவும் கேன்சல் ஓரெண்ட் ரெண்டு இரண்டா நாலு ஐரெண்டா பத்து ஓரெண்டா ரெண்டு இங்கே என்ன வரும் அப்படின்னா பதினஞ்சுன்னு வரும் சரியாப்பா ரெண்டு சாரி இப்போ நம்ம பதினஞ்சையும் அஞ்சையும் பெருக்கப்பறம் பதினஞ்சு அஞ்சையும் பெருக்கணும் என்ன வரும் அப்படின்னா எழுபத்தஞ்சி சதவீதம் இப்போ எத்தனை பூக்கள் வாடாமல் இருக்குது அப்படின்னா எழுபத்தஞ்சி சதவீதம் பூக்கள் வாடாத பூக்கள்